ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அவா வந்து எங்களுக்காக கடல வடை செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி அவா செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். போட்ட முடியா? ஹாய் செல்வா. ஹாய் செல்வா. பாய் பாய். இப்போ எங்கள் அப்பா வடை சுட போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்காங்க. போடுவா? போட்டு தரேங்கவா. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு வந்து மாவோடையே போட்டு அரைச்சிட்டாங்க. கடல வடைக்கு பெருங்காயத்தூள் போட்டுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம் தான் எடுக்கிறாங்க. சீரகம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வானில் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும், அதுக்காக நம்ம எண்ணெயை வந்து பிரித்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பாம் ஆயில் வச்சு தான் நம்ம வடை சுடுறாங்க எங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரித்து ஊற்றியாச்சு. வந்து எண்ணெய் சட்டி வந்து நல்லா சூடு ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கடல வடைக்காக மாவில் பிணைஞ்சிட்ருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறது வந்து அவாவுக்கு சொல்லவே இல்லை, இல்லை ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே காமிச்சிருப்போம். சரி எடுக்கலாமா, அவள் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் அவள் வந்து ஒன்றுமே சொல்லலை எடுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி இதுக்கப்புறமாச்சு நம்ம எடுப்போம்னு தான். மாவை அரைக்கிறதுலேருந்து எதுவுமே காமிக்க முடியல. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் ஒரு கொத்து போடுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடல வடை வந்து கடல வடை இஞ்சி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து அரைச்சிருவாங்க. ஒவ்வொரு டைம் வந்து இஞ்சி பூண்டு கூட போடக்கூட மாட்டாங்க. அந்த காலத்து ஆளுங்களாம் அப்படி தான். ஏன்னா அவங்களோட கைப்பக்குவமே தனியோ ஒரு டேஸ்ட்டு தான். அவங்க வந்து எதுவுமே போடாமல் வெறும் மாவு மட்டும் பிணைஞ்சு போட்டாங்கன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை சுடுறதுக்காக உருண்டை தான் பிடிச்சிட்ருக்காங்க. உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாக நம்ம போட்டு எடுத்துடலாம். அதனால உருண்டை பிடிக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்க போகிறாங்க. தட்டி எண்ணெயில் போட போகிறாங்களோன்னு பார்த்தா கடைசியாக அதுவும் ஒரு பாத்திரத்தில் தட்டி தட்டி வச்சுட்டாங்க. எண்ணெய் வந்து இன்னும் காயில், கொஞ்சம் நேரம் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதனால் பாருங்கள் நல்லா தட்டி வச்சுட்டாங்க. தட்டி வச்சுட்டு உடனே போடுறதுனால ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. ஒவ்வொரு வடையாக போடுறாங்க. பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் கொதி வந்து ஓரளவுக்கு வந்து நிற்கிற மாதிரிக்கு இப்போ நல்லா கிண்டி விட்டு கடல வடை வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் நல்லா பெரட்டி பெட்டி விட்றாங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதனால் ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் எங்கள் அவள் எனக்காக வடை சுட்டது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோதான், கடல வடை வெந்துடுச்சிங்க. கடல வடை வந்து அரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அவள் வந்து பாசத்தோடு செஞ்சு கொடுத்த வடை ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.